ஹலோ ஒன் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான செல்ஃப் ஆர்கனைசர் வீட்டில் நாங்களே ரெடி பண்ணோம் அதைத்தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த ஆர்கனைசர் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளைவுட்டு ஆனி இந்த ரெண்டு மட்டும் இருந்தால் போதும் ஈஸியாக வந்து வீட்டில் நம்மளே வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் வந்து இந்த ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இந்த வந்து எதுக்காக வந்து நாங்கள் ரெடி பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா வெளியில் பேஸ்ட்டு ப்ரஷு சோப்புத்தூள் சோப்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசர் மாதிரி வேணும் அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்காக வந்து அவர் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இது எதுக்காக வந்து நான் காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா கடையில் வந்து நம்ம வந்து ரெடிமேடாக வாங்குற ஒரு ஆர்கனைசருக்கும் வீட்டில் நம்மளே ரெடி பண்ணுறது அப்படி இல்லைன்னா வீட்டில் கார்பெண்டரை வர சொல்லி நம்ம ரெடி பண்ணுற ஆர்கனைசருக்கும் வித்தியாசம் வந்து இருக்குது கடையில் ரெடிமேடாக வாங்குகிற ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டி வந்து இருக்காது நம்மளே வந்து வீட்டில் ஒருத்தரை வந்து வர சொல்லி நம்ம வந்து ரெடி பண்ணுற ஆர்கனைசர் வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும் லைஃபும் வந்து ரொம்ப லாங் லைஃப் வந்து வருங்க இப்போ பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த இந்த ஃப்ளைவுட்டை வந்து எந்த மாதிரி ஷேப் வந்து நமக்கு வேணுமோ அந்த மாதிரி ஷேப்புக்கு மிஷின் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சுட்டு அந்த ஃப்ளைவுட் எல்லாத்தையும் வச்சு இந்த மாதிரி ஆணி அடித்தோம்னா சூப்பரான ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடும் இந்த ஆர்கனைசர் வந்து செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு எங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு வீடியோ வந்து எடுத்துக்கிட்டே செஞ்சதால் வீடியோ எடுக்காமல் நான் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி போய் பிடிச்சிக்கிட்டு இருந்திருந்தேன்னா ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிருப்போம் ஒரு ஃப்ளைவுட்டையும் இன்னொரு ஃப்ளைவுட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஆணி தான் வந்து அடிக்கிறாங்க ஆணி வந்து ஒரு நாலஞ்சு ஆணிக்கு மேலே வச்சு அடிச்சிட்டோம்னா கரெக்டாக வந்து அது சிக்கனு வந்து செட் ஆகிக்குது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஆணி வந்து சுற்றியல் வச்சு அடிச்சுக்கலாம் எல்லா இடத்துலையுமே ஃப்ளைவுட்டை வந்து கட் பண்ணுற கட்டிங் மிஷின் செவுத்தில் வந்து ஓட்ட போடுற ட்ரில்லிங் மிஷின் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்லேயே வந்து இருக்குது அதனால் வந்து நாங்கள் ஃப்ளைவுட்டு ஆணி இந்த ரெண்டு மட்டும் வாங்கிட்டு வந்து நாங்களே வந்து டக்குன்னு இந்த ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த ஃப்ளைவுட் பார்த்தீங்கன்னா புது ஃப்ளைவுட்டெல்லாம் கிடையாது செகண்ட்ஸ் தான் மரக்கடையில் வந்து ஒரு செகண்ட்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஃப்ளைவுட் கொஞ்சம் தான் செக் பண்ணி நாங்கள் வந்து குவாலிட்டியாக பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த ஃப்ளைவுட்டோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு நூறுரூவா தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து இந்த ரேக் வந்து செஞ்சு முடிச்சாச்சு இதில் வந்து நடுவில் வந்து பார்ட்டிஷன் மாதிரி கொடுக்குறாங்க அதுக்கு வந்து இது டேப் வச்சு அளந்து கரெக்டான அளவில் வந்து இந்தட்டம் அது அந்தட்டோம் அந்த சைடும் பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் வந்து அளந்துட்டு இதையும் வந்து காணி வச்சு அடிச்சுக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்த ஆர்கனைசரோடைய வேலை வந்து முடிஞ்சுது இந்த லாஸ்ட்டில் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிற பொருட்கள் வந்து கீழே வந்து விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து ஒரு பீஸ் வந்து கொடுத்து இதையும் வந்து ஆணி வச்சு அடிக்கிறாங்க இப்போ இந்த லாஸ்ட்டில் வந்து ஆணி வச்சு அடித்தாச்சு இப்போ ஃபுல்லாகவே வந்து ஆணி வச்சு அடிக்கும் பொழுது அதுவும் வந்து நல்லா கிச்சனும் செட் ஆகி நின்றுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா செவுத்தில் வைக்கும் பொழுது இந்த ஆர்கனைசர் வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து செவுத்தில் வந்து மாற்றுறதுக்காக இந்த சைடில் வந்து ஒரு பீஸ் வந்து கொடுத்து இதையும் வந்து ஆணி வச்சு அடிக்கிறாங்க இதை வந்து ஆணி வச்சு அடிச்சுட்டா அவ்வளோதான் இந்த இதோட வந்து செல்ஃபோட வேலை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இந்த ஃபிளைவுட்டில் பார்த்தீங்கன்னா மைக்கா ஷீட் வந்து ஆல்ரெடி ஒட்டி தான் இருக்குது அதனால் வந்து நம்ம வந்து மைக்கா ஷீட்டெல்லாம் எதுவுமே வந்து ஒட்ட தேவை இல்ல இப்ப சேவுதுல வந்து எந்த இடத்துல அந்த ஷெல்ஃபை வந்து வைக்கறமோ அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து Drilling machine வெச்சு ஓட்ட போட்டுக்கலாம் நாங்க பாத்தீங்கன்னா இந்த ஷெல்ஃப் வந்து வீட்டுக்கு வெளியில தான் வைக்கப் போறோம். ஒரு வாஷ் வந்து வைக்கணும். அதுக்கு வந்து பைப் மட்டும் கொடுத்து வெச்சிருக்கோம். அந்த இடத்துல வந்து ஒரு வாஷ் பேஷன் வெச்சிட்டோம்னா வந்து இந்த இருக்கும் இருக்கும்பொழுது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த செல்ஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஓட்ட போட்டு ஆணி அடிச்சு நல்லா சூப்பராக ஃபிட் பண்ணியாச்சு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அழுக்கு தான் தொடச்சி எடுத்தால் போயிடுது நான் வந்து தொடக்காமையே அவர் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு சரி எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் தொடச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து செல்ஃப் வந்து வீட்லேயே நம்மளே ரெடி பண்ணியாச்சு அது நாங்களே ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு வந்து ஒரு நூறுரூவா தான் ஆயிருக்கும் ஹேண்ட் வாஷ் இது வந்து வெளியே வச்சிடறேன் இங்கே வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணுற சோப்புத்தூள் சோப்பு இது எல்லாமே வந்து வச்சிட்றேன் சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இந்த செல்ஃபோட வெயிட் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு கிலோ வரைக்கும் வருங்க நல்ல வெயிட்டாக இருக்குது சூப்பரான குவாலிட்டி லைஃப் லாங் அப்படியே நமக்கு வந்து கிடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து இதெல்லாம் செய்ய தெரிஞ்சதால் நாங்களே வந்து செஞ்சுக்கிட்டோம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ளைவுட்டும் ஆணியும் வாங்கிட்டு வந்து ஒரு கார்பெண்டரை வந்து ஒரு ஆஃப் டே வர சொல்லி நீங்கள் வேலை செஞ்சு இந்த மாதிரி வந்து செல்ஃப் வந்து உங்களுக்கு கிச்சனில் பாத்ரூமில் எங்கே வந்து உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஆன்லைனில் அப்படி இல்லைன்னா வந்து ரெடிமேடாக நம்ம ச ஆர்கனைசர் வந்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி நாமளே வந்து வீட்டில் செஞ்சுக்கிற ஆர்கனைசர் வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும் ரொம்ப லாங் லைஃபும் வரும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டர் அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சி